Hello friends, welcome back to Nivi's Cook House. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மஷ்ரூம் கிரேவி, மஷ்ரூம் குழம்பு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்காக ஹாஃப் டீஸ்பூன் புளசீரகம், அரை டீஸ்பூன் வந்து சோம்பு, அரை டீஸ்பூன் வந்து மிளகு, இதெல்லாமே வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூடவே வந்து ஒரு வெங்காயம் இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கோங்க. ரொம்பலாம் டீப் ஃப்ரைலாம் பண்ண வேணாம், லேசாக வதங்கினா போதும். இப்போது ஒரு தக்காளி, ஒரு நல்ல பெரிய தக்காளி, இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வதங்கினதுக்கப்புறமா, நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா வந்து இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இதை ஆறுனதுக்கப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, அன்னாச்சிப்பூ இந்த மாதிரி மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருந்தேன். அதில் கொஞ்சம் வந்து முன்னாடியே வந்து பேஸ்ட் அரைக்கிறதுக்காக எடுத்துக்கிட்டேன். பேலன்ஸ் இருந்த வெங்காயம் வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கலாம். இது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் அடி பிடிச்சிக்கணும். இப்போ மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு வந்து ரெண்டு பெரிய தக்காளி எடுத்துருந்தேன். முன்னாடியே வந்து பாதி தக்காளி வந்து நான் பேஸ்ட் ஆகி யூஸ் பண்ணிவிட்டு இப்போ பேலன்ஸ் இருக்க தக்காளி வந்து நான் இது கூட சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு என்னென்ன எவ்வளோ மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் எப்போவுமே கொடுப்பேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ கொஞ்சமாக சால்ட்டு ஒரு ரெண்டு பிஞ்ச் போல் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி சீக்கிரமாக சீக்கிரமாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி நல்லா வதங்கணும். நமக்கு தக்காளி வதங்கட்டும். நம்ம வந்து இதை ஆறிடுச்சு, இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ரொம்ப தேவையான பொருட்களும் ரொம்ப கம்மி தான், ரொம்ப ஈஸி சிம்பிளான ரெசிபி தான். அதே மாதிரி டேஸ்ட் பார்த்திங்கன்னா இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீங்கள் ரைஸ் கூட, சப்பாத்தி கூட, இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம்ஸ் கூட கூட சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ தக்காளி வதங்கிடுச்சான்னு பார்க்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வரைச்ச பேஸ்ட் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம்.
பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் கூட நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க, மஞ்சள் தூள் உப்புலாம் போட்டு நல்லா ஒரு 2-3 வாட்டி வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது கூட வந்து 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள், ஒரு 1.5 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது வந்து குழம்பு மிளகாத்தூள் தான் நான் இதில் சேர்க்குறேன். அவ்வளோதான், இதில் அடிஷ்னலாக எதுவுமே சேர்க்கலை. கரம் மசாலா எந்த இது மசாலாஸும் நான் ஆட் பண்ணல. நார்மல் குழம்பு மிளகாத்தூள் மட்டும் தான் ஆட் பண்ணுறேன். இது ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கிக்கலாம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி நீங்கள் வந்து சேர்க்குறதுனா, இப்போ மிக்ஸி நம்ம அரைச்சோம் இல்லையா அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்ட்டு உங்களுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா, ரொம்ப திக்காக வேணாம் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ இப்போ இது கூட வந்து நான் மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சுவையான மஷ்ரூம் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாப்பா டேஸ்ட் பார்க்குறாங்க. நல்லா சூப்பராக இருக்குது, நல்லா டேஸ்டியாக இருக்குது. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நிவிஸ் குக் ஹவுஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நிவிஸ் குக் ஹவுஸ். பாய்.